ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்க்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஓடி மேட்சோட ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கு போய் 4 ODI +4 T20 சீரீஸ் வந்து ஆடிட்டு அதில் T20 சீரீஸை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டாங்க. ஒன்டே சீரீஸை பொறுத்த வரைக்கும் 3-1 அப்படின்னு சொல்லி தோத்துட்டு டேரெக்டாக பங்களாதேஷ்க்கு ஓன் கிரவுண்டில் வந்து ஆடதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட்டு, லாக்கி ஃபெர்குசன், தென் நெக்ஸ்ட்டு இஷோதி. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் தான் இப்போ இருக்கிற நியூசிலாந்தோட லைனப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க. சேம் தான் பங்களாதேஷ் சைடு பார்த்திங்கன்னா, ஷகீப் கிடையாது, முஸ்ஃபிக்யூர் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிம் இக்பால் மட்டும்தான் ஆட போகிறாரு. ஸோ மித்தபடி முஸ்தபிசுர் ரஹ்மான், இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு நல்லா கொஞ்சம் பேலன்ஸ்டாக ரெண்டு டீமும் கொண்டு போகிற ரீசன் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவர்ஸ் யார் போடுவா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பம் வரும். ஸோ அதை பற்றி தெளிவாக தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகுது முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 21 செப்டம்பர் மதியம் 1:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ ஸ்ரீ பங்களா நேஷனல் ஸ்டேடியம் டாக்காவில் வச்சு அந்த கிரவுண்ட் நடக்குது. ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் எந்த ஒன்டே மேட்சஸுமே கண்டக்ட் பண்ணல. ஸோ ஸ்டூவர்ட் பின்னி ஒரு 6 விக்கெட் ஹால் எடுப்பார் 2013 நினைக்கிறேன். பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு 58 வந்து பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆவாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 110-120 தான் அடிச்சிருப்பாங்க அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பண்ணி. சேசிங்லாம் பங்களாதேஷ் 58 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுவாங்க. ஸோ ஸ்டூவர்ட் பின்னியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஸ்பெல்லு போடுவார் செகண்ட் போலிங்கில். ஸோ அந்த மேட்ச் தான் இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட்டு ஓடி மேட்சாக வந்து இருக்குது. இப்போ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பங்களா ஸ்டேடியம் வந்து பேலன்ஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு டீம்ஸ் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா, 3-3 குவாலிட்டியான மெயின் ஸ்பின்னர்ஸ் வந்து இறங்குறாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் பேட்டை விடாமல் ஸ்டே பண்ணி ஆடினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்லுவாங்கங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பேட் ஃபஸ்ட்டுக்கும் பேட் செகண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கேப்டனோட முடிவு தான் அந்த பிச்சு கண்டிஷனு. இன்னொன்று கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா, எல்லாம் சொல்கிறீங்க ப்ரோ, இந்த வெதர் ரிப்போர்ட்டுக்கு நாங்கள் எங்கே போவேன், எங்கே போனாலும் மழை பெய்யுது. ஏஷியா கப்புக்கு ஸ்ரீலங்காவில் போனால் மழை பெய்யுது, இங்கிலாந்து அயர்லாந்து மேட்சுக்கு அங்கே போனால் மழை பெய்யுது. ஸோ ரெயின் வந்து மொத்தமாக மேட்சை வந்து கெடுக்குது, நாங்கள் எப்படி கரெக்டாக டீம் மேக் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ 1:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இனிஷியலாக ஸ்விங்கு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓடி சட்சை பொறுத்த வரைக்கும் 116 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் 55, பேட் செகண்ட் 61 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 230 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஹையர் ஸ்கோர் இந்தியா 370 அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து வேர்ல்டு கப் மேட்சில் சேவாக் பார்த்தீங்கன்னா, சேவாக்கு தென் நெக்ஸ்ட்டு விராட் கோலி பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 200 பார்ட்னர்ஷிப் போட்டு சேவாக் ஒரு 170 கிட்ட அடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிப்பார், அந்த மேட்ச் தான் இது. பங்களாதேஷ் லோவஸ்ட் ஸ்கோர் 58 நான் மேலே சொன்ன மேட்சில் தான் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 200 கீழே 32 வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 200 249 39 250 32 300 மேலே 13 வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இந்த ரெண்டு டீமுமே பேலன்ஸ்டு டீமாக தான் தெரியுறாங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய டீம் மாதிரி தெரில என்னோடய கேசிங்கில். ரெண்டு டீமுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே, ஸோ என்னோடய கேசிங்கில் ஒரு 240 260 வரதுக்கான வாய்ப்பு, அதாவது இந்த ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் கம்பைண்டாக வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஹோம் டீம் வந்து இந்த கிரவுண்டில் எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 7 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் இந்த கிரவுண்டில். ஸோ 2000 ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு. ஸோ மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 7 மேட்ச் தான் பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. டூரிங் சைடு, அதாவது இந்த கிரவுண்டுக்கு டூரிங் வர டீம், அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூசிலாந்து வந்து பங்களாதேஷ்க்கு டூர் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டூர் வந்த டீம் எத்தனை பர்சன்டேஜ் மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா, 50%, அதாவது 116 மேட்சில் 58 மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னிங் அட்வான்டேஜ் நியூசிலாந்து சைடு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பங்களாதேஷ்க்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ரொம்பவே மோசமான ரெக்கார்டு உள்ள கிரவுண்டாகவும் தெரியுது. ஸோ 3 ODIயுமே இதே கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மேட்சஸ் 1 நியூட்ரல் சைட், பொதுவான டீம் வேர்ல்டு கப் இந்த மாதிரி நடக்கல, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அவங்களாம் அதெல்லாம் ஆடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 43% வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5% தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்த கிரவுண்டில் வின்னிங் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு டாஸ் வின் பண்ண டீம் 59% மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. டாஸை லூஸ் பண்ண டீம் 37% மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது.
தென் நெக்ஸ்ட் இப்போ ப்ராபபிள் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் சைடு தமிம் இக்பால் கம்பேக் கொடுக்குறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஃபஸ்ட் ஓடிஏ மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டையர்ட் அப்படின்னு அறிவித்து ரெண்டு நாள் கழிச்சு ரிட்டையர்டை வாபஸ் வாங்கி அதுக்கப்புறம் ஏஷியா கப் ஆடாமல் இப்போ நடக்க போகிற நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான 3 மேட்ச் ஓடிசிஎஸில் ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி எடுத்துகிட்டு டைரெக்டாக வேர்ல்டு கப் ஆட போகிறாரு. ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டு கிரிக்கெட்லேயே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிம் இக்பால், முஸ்ஃபிக்யூர் ரஹீமு, ஷக்கீப் அல் ஹசனு, தென் நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் இப்போ நடக்க போகிற வேர்ல்டு கப்பில் ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். பல வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸில் இந்த 4 பிளேயர்ஸ் தான் வேர்ல்டு கிரிக்கெட்லேயே இருக்காங்க. ஸோ தமிம் இக்பாலோட ரோல் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல குட் கேரக்டர் உள்ள பிளேயரு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் டீசெண்டான ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு தமிம் இக்பாலு. கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் லிட்டன் தாஸ் வந்து பேட் பண்ண போகிறாரு. ஸோ லிட்டன் தாஸுக்கு ஓப்பனிங் எந்தளவுக்கு செட் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஏஷியா கப் மேட்சஸ் எல்லாமே ஃப்ளாப்பு. இருந்தாலும் இந்த மேட்சுக்கு கேப்டன் கொடுத்து ஓப்பனிங் இறங்க போகிறாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் ட்ரெண்ட் போல்ட் லைனப்பில் இல்லை அப்படின்னா லிட்டன் தாஸ் பெஸ்ட்டு பிக் அப்படிங்கிறத நான் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் வந்து சொல்லுவேன். தென் நெக்ஸ்ட்டு சௌமியா சர்க்கார் கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப மாதமாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 to 9 months கிட்ட அவர் கிரிக்கெட்டே ஆடலை, டொமஸ்டிக்கும் அந்தளவுக்கு ஆடலை. ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துவார். இப்போ டேரக்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கங்கிஸ்தான ஓடி சீரீஸில் வந்து வந்திருக்காரு. ஒன் டவுன் பேட்ஸ்மேன், டீசெண்டான பவுலரும் கூட. ஸோ பிச்சு பேசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் கூட வந்து பங்களாதேஷ் சைடு வந்து தெரிய வருது. தென் நெக்ஸ்ட்டு முகமதுல்லா, டோவிட் ஃபிரடாய். ஸோ ரெண்டு பிளேயரோட ரோல் சிமிலராக தான் இருக்கும். பெரிய ஸ்கோர் அந்தளவுக்கு அடிக்க மாட்டாங்க. இதுலேயும் முகமதுல்லாவுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அவுட் பிரேக் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரீசன் காட்டி முகமதுல்லாவோட ஃபேண்டசி வேல்யூ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டோவிட் ஃபிரடாய் கூட கம்பேர் பண்ணல. முகமதுல்லாவை சம் டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்காக போனீங்கன்னா மெகாஜி இல்லை, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கறது பெரிய தப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஆட வராரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேயர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ்லாம் தமிம் இக்பால், சௌமியா சர்க்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா முகமதுல்லா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வேர்ல்டு கப்புக்கு பங்களாதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதுவும் இந்தியாவில் வச்சு நடக்கிற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நடப்பாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. நூரல் ஹசன் விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் இருக்கார். T20 ஃபார்மெட்டுக்கு ஒர்த்து பிளேயர், பேட்டிங் செகண்டில் சூப்பராக ஆடுவார். ஸோ ஒன் டே ஃபார்மெட் எப்படின்னு தெரில. ஸோ பெஸ்ட் பிக் அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணுற பட்சத்தில் அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கெஸ்டிங்கில் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் நீங்கள் லிட்டன் தாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் மெஹதி ஹசன், மிராஸ் கிடையாது, இவர் மெஹதி ஹசன் மட்டும்தான். அவுட் பிரேக் போடுவார், பேட்டிங் அவரளவுக்கு ஆட மாட்டார். ஸோ டீசென்ட்டான பவுலர், கண்டிப்பாக மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. ஸோ ஆப்போசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாகவே இருக்காங்க. மிடில் ஒரு 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, 1-2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இவருக்கு அந்த 2 விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நசும் அகமது. ஸோ சூப்பரான குவாலிட்டியான லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போலரு. ஆப்போசிட் டீம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து லைனப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த வெனியூலையும் டீசெண்டாக ஆடிருக்காரு, மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நசும் அகமது லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டு பிக்காக போல் ஃபர்ஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு ரிஸ்கியான வீசி மெகாஜியில் கொடுக்கலாம். தன்ஜீம் ஹசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியா கங்கேஸ்டாக ஒரு வேறு லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். ஃபஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவெலாம் விக்கெட் எடுத்திருந்தார் அவரோட டெபு மேட்ச்சிலேயே. ஸோ குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ எக்ஸ்பிரஸ் பேஸு ப்ளஸ் ஸ்லோயர் ஒன்று சூப்பராக போடுறாரு. ஷமிக்கு லாஸ்ட் ஓவரில் எந்த அளவுக்கு பேக் ஆப்தியன் ஸ்லோயர் ஒன்று போடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் மேட்ச் எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ தன்ஜீம் ஹசன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போல் ஃபர்ஸ்ட் பண்ணுற பட்சத்தில் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ஆடுற ஃப்ரெண்ட்ஸு அஸ்ஸ பிளேயராக மஸ்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. முஸ்தபீசு ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த ஏஷியா கப்பில் ரீசன்ட் மேட்சஸில் நல்லா போல் பண்ணியிருக்காரு, நல்ல ரிதமில் இருக்கார். ஏஷியன் கண்டிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ பெஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வந்து நான் சொல்வேன். தென் நெக்ஸ்ட்டு ரிஷாத் ஹசன், சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரிஷாத் ஹோசேன். ஸோ இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலரு, ஸ்டாட்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ லெக் பிரேக், ஸோ போலிங் செகண்டில் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம் மெகாஜியில் ஆடுற ஃப்ரெண்ட்ஸு. தென் நெக்ஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தன்சீர் ஹாசனும் முஸ்தபீசு ரஹ்மான் தான் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மிடில் நசும் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசாத் ஹுசைனு, அடுத்து முகமதுல்லா போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுச்சு அப்படின்னா சௌமியா சர்க்காரை கூட போலிங் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மெகதி ஹசன் கண்டிப்பாக நிறைய ஓஸ் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. டெத்தில் முஸ்தபீசு ரஹ்மானு, தன்சீர் ஹாசன் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போது என்னோடய 7 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா
தமிம் இக்பாலு லிட்டன் தாஸு தென் நெக்ஸ்ட்டு முகமதுல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிருடாய் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டாப்பில் பேட்டிங்கில் இந்த நாலு பிளேயரை பார்த்தீங்கன்னா நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பிக் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் மெகடி ஹசன், நசும் அகமது, அடுத்து தன்சீர் ஹசன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு முஸ்தபீஸ் ஒரு வேணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல தோஜ் ஹிருடாய்க்கு பதிலாகவோ, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெகதி ஹசனுக்கு பதிலாகவோ முஸ்தபீஸ் விட்ட போய்க்கலாம். முஸ்தபீஸ் ஒரு போல் ஃபஸ்ட்டு நல்லாவே போல் பண்ணுவார், அதையும் மைண்டில் வச்சு டீமை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன் வில் யங்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. சம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சாட் பவர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சரியாக தெரியல. ஆஃப்டர் டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒன் டவுன் ஹென்ரி நிக்கோல்ஸு, டாம் பிளண்டல், ரஜின் ரவீந்திரா, அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கோ அஞ்சி, லாக்கி ஃபெர்கசன், ட்ரெண்ட் போல்ட்டு, கைல் ஜேமிசன், இஸ்ஓதி, பிளர் டிக்னர் அப்படின்னு சொல்லி இவங்களோட ப்ராபபிள் லெவன் வந்து தெரிய வருது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் போல்ட்டு, ஜெமிஷன், டிக்னர் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் ரச்சின் ரவீந்திரா, மெக்கோஞ்சி, இஸ்ஓதின்னு சொல்லி மூணு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. த்ரீ டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், டெத்தில் ஃபெர்குசன், டிக்னர், போல்ட்டு போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் எதை வச்சு சொல்கிறேன் இன்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அங்கேஸ்தானா ஓடி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம போல்ட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆட வைக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் போல்ட் ஆட வைக்காமல் வேறு பிளேயர் ஆட வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் உதவாங்கியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஓடி சாரி ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மேட்ச் போல்ட் ஆடவே இல்லை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் போல்ட் ஆடலை அப்படின்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக போயிடும். ஸோ இந்த மேட்சுக்கு போல்ட் ஆடினா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடலைங்கிற பட்சத்தில் யோசித்து டீமை மேக் பண்ணிக்கோங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பிச்சு, ஸ்பின்னு பிச்சு. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் பேசு, ட்ரெண்ட் போல்ட்டு பேசு, ஜெமிசன் பேசு, டிக்னர் பார்த்தீங்கன்னா பேசு. ஸோ நாலு பேசஸோட போவாங்களா இல்லை மிடில் ஆர்டரில் ஏதாவது ஆல்ரவுண்டர்ஸை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எனக்கு இந்த ப்ராபபிள்னு பார்க்கலே தெரிய வருது. ஸோ அதை மைண்டில் வச்சு டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபின்னாலும் டி ட்வெண்ட்டிக்கு ஒருத்தான பேர் ஸ்பின்னை எந்த அளவுக்கு ஆடுவார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. இருந்தாலும் பங்களாதேஷ் போலர்ஸ் முஸ்தபீஸு ப்ளஸ் தன்சீர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆடிடுவார் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் வந்து எனக்கு இருக்குது. பர்சனலாக நான் வந்து ஒரு பேட்டில் வந்து ஒரு 40 ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வில்யங்கு ஒன் டே ஃபார்மேட்டில் 43 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பேட் ஃபஸ்ட்டு 48, பேட் செகண்ட் 34 அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஆவரேஜ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வராரா இல்லை ஓப்பனிங் சார்ட் போர்ஸ் வந்துட்டு ஒன் டவுன் வராரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹென்ரி நிக்கோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டே வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து இடம் பெற்றிருக்கு அவரோட பேர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ரீசெண்ட் டேஸில் அதிக கிரிக்கெட்ஸ் வந்து ஆடலை. ஸோ பேக்கப் பிளேயராக வச்சுருக்காங்க நிக்கோல்ஸை. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் ரோல் வந்து பிளே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டாம் பிளண்டல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேறு லெவல் பிளேயர். ஸோ இந்த டீம் காண்டி நியூசிலாந்து காண்டி விக்கெட் கீப்பிங்கும் மாதிரி தான் பண்ண போகிறாரு. பேட்டிங் செகண்டு டாம் பிளண்டல் ப்ரிஃபரபிள். தென் நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான ஓடி சீரீஸில் குவாலிட்டியான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் வேணும் ப்ரோ, ஃபுல் 10 ஓவர்ஸ் போடணும், டீசெண்டாக பேட்டிங் ஆடி ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோல் மெக்கோஞ்சி, ஸோ இந்த பிளேயரை யாருக்குமே தெரியாது. நியூசிலாந்தில் நடக்கிற உள்ளூர் போட்டிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவர் தான் ட்ரீம் டீம் கேப்டனாக வருவார். பிளாண்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும், ஆஃப் பிரேக்கு ப்ளஸ் சூப்பரான பேட்ஸ்மேனு மேட்சை அழகாக கொண்டு போவார். யூஏஇக்கு அகைன்ஸ்டான T20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்காண்டி டெபு ஆனார். ஸோ அந்த சீரீஸ் வந்து பெருசாக போகலை. ஸோ இப்போ பங்களாதேஷ்காண்டி இவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின் கண்டிஷன்லேயே ஆட போகிறாரு. ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்தாலும் இவரோட போலிங் பார்த்திங்கன்னா பிரேஸ்வெல் மாதிரி ரைட் ஹேண்டர்ஸையும் விக்கெட் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெகாஜில் ட்ரை பண்ணுறவங்க மெக்கோஞ்சி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாக்கி ஃபெர்குசன் இந்த மாதிரி சின்ன டீம் அகைன்ஸ்டாக அவரோட எக்ஸ்பர்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீமோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் ஃபஸ்ட்டு நல்லா போலிங் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா கேப்டன் அப்படிங்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு க்ரூஷியலான டைமில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மஸ்ட்டாக வந்து ஃபெர்குசன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்டு போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவரை ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸ்கிப் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாக போய் முடியும். கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் வேணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கைல் ஜேமிசன், இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஸோ ஒரு வேளை கைல் ஜேமிசன் ஆடாமல் மிடில் ஆர்டரில் ஏதாவது பேட்ஸ்மென்ஸ் இல்லை சார்ட் பவர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி 7 போலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொட்டேட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கைல் ஜேமிசன் என்னோடய கெஸ்ஸிங்கில் இனிஷியலாக ஸ்விங் பண்ணுவார். ஆனால் அந்த பிச்சுக்கு க்ளவுடி கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் ஸ்விங்குக்கு வந்து செட் ஆகும். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்கில் விக்கெட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இவருக்கும். போல்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கைல் ஜேமிசன் தான் இனிஷியலாக போல் பண்ணுவாங்க, பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ஓதி. ஸோ இஷ்ஓதி ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிரவுண்ட்லேயே நல்ல குவாலிட்டியான
பின் போலிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் ரீசெண்ட் டேஸில். டெஸ்ட்லேயும் நல்லா போலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் வெனியூ இவரோட குவாலிட்டியான ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரீசன் காட்டி இஷோ தி பவுலிங் செகண்டு ஒரு கேப்டன் அப்படிங்கிறது மெகாஜியலுக்கு ஒரு பெரிய ரிஸ்கி பிக்காக வந்து நான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பிளர் டிக்னர் ஃபஸ்ட் போல் பண்ணுற பட்சத்தில் டெத் போலிங் ஆப்ஷனை வச்சு மட்டும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூசிலாந்து சைடு ஒரு ஏழு பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபின்னால், தென் நெக்ஸ்ட்டு வில்யங்கு, அடுத்து பார்த்திங்கன்னா டாம் பிளண்டலு, ரச்சின் ரமீந்திரா, மெக்கான்சின்னு சொல்லி அஞ்சு பிளேயர்ஸும், ஃபெர்குசன், போல்ட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் போல்ட்டு ஆடலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இஷோதிட்ட போகிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன்ஸ் கேம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷனில் வில்லியம், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, சௌமியா சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ இதில் ட்ரெண்ட் போல்ட்டு பெஸ்ட்டு கேப்டன் ஸ்மால் லீக் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் ஸ்மால் லீக்கில் எனக்கு ஆல்ரவுண்டர் தான் வேணும்னா ரச்சின் ரவீந்திரா, மெக்கோன்சி இந்த மாதிரி குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னாலன் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா, மெக்கோன்சி, முஸ்தபிசு, தமிம் இக்பால், லாக்கி ஃபெர்குசன். ஸோ ஃபின்னாலன் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள், ரச்சின் ரவீந்திரா போலிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டு பேட் பண்ணால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன், மெக்கோன்சி அப்படி ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டு போல் பண்ணால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன், முஸ்தபிசூர் ஃபஸ்ட் போல் பண்ணால், தமிம் இக்பால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், ஃபெர்குசன் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎல் பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா டாம் பிளண்டல் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஸ்லாட்டில் முகமதுல்லா, அடுத்து தமிம் இக்பால், வில்யங்கு, ஃபின் ஆலன் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். அடுத்து ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் சௌமியா சர்க்கார், மெக்கான்சி, அடுத்து மெஹதி ஹசனே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரன் சொல்லி நாலு பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஸ்டார்ட்டில் போல்ட்டு, நசு முகமதுன்னு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ரச்சின் ரவீந்திரா, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பேட்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டிங் பிடிக்கக்கூடிய ஃபுல் ஓவர்ஸும் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சௌமியா சர்க்கார் மட்டும்தான் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. மித்தபடி பார்த்தீங்கன்னா மிச்சம் மூணு போலர்ஸுமே ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிஎல் பேஸ் டீம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல் டீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.